எவ்ரிவன், வெல்கம் டு தங்கராஜர்ஸ். இன்னைக்கு நான் எந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து எந்த பெயிண்டிங் வச்சா அழகாக இருக்கும், வேறு எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வாட்டர் ஃபால் ரிவர் தான் நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அந்த பெயிண்டிங் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவலாக ரொம்ப பெருசு தான். இது வந்து நான் கரெக்டாக நான் உங்களுக்கு இப்போ சொல்ல முடியாது வீடியோவில். ஸோ நான் வந்து என்னோட வெப்சைட் என்ன போட்டிருக்கேன், இது சைஸ், இதுக்கு ப்ரைஸு எல்லாமே நான் போட்டேன். வேறு இல்லை, இது எந்த மீடியம் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து நீங்களும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம மெத்தட் ஸ்டெப்பாக போடுவேன். அதெல்லாம் பேஸிக்கலாக நம்ம என்ன கொடுக்க, ரெண்டாவது என்ன கொடுக்க, மூணாவது கொடுக்க, அது நீங்கள் பார்த்துங்க. மெத்தட் தெரிஞ்சாலே போதும். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து கலர் மிக்சிங்னு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மெத்தட் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் தெரிஞ்சாலே போதும், கவர் பண்ணிடலாம் பெயிண்டிங்கை. ஒன்றுமே பைச்சா நமக்கு ஒன்றுமே தெரில, நம்ம வந்து ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நியர்பை இங்கே இருந்தீங்கன்னா என்னோடய கிளாஸில் விசிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ எந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பெயிண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். தண்ணியோட எஃபர்ட் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அந்த லேயர் அப்படி வேவ் அப்படி போகுது, அது எல்லாமே நான் பரவலாக இருக்கேன். அந்த ட்ரீக்கன் இந்த ட்ரீக்கன் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இந்த தண்ணியில் காட்டுறது எல்லாமே இந்த பெயிண்டிங்கில் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் வரேன்.
Thank you.
ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த பெயிண்டிங் கற்றுக்கணுன்றதுனா இதேமாரி பெயிண்டிங் யாருக்காவது கற்றுக்கணுன்றதுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.